2070 ஆண்டில் நிகர பூஜ்ஜிய கார்பன் உமிழ்வு இலக்கு இந்தியா அடையும். காலநிலை மாற்றம் குறித்த சர்வதேச மாநாட்டில் பிரதமர் மோடி உரை. பத்து புள்ளி 5% உள் ஒதுக்கீடு ரத்து. உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வோம் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கும் நேரம் எப்போது? அறிவிப்பு வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. மீன்பிடி குறைவு கால நிவாரணத் தொகை 6000 அதிகரிப்பு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. கூட்டுறவு நகைக்கடன் தள்ளுபடிக்கான அரசாணை வெளியீடு. 16 லட்சம் பேர் பயனடைவார்கள் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வு முடிவுகள் வெளியீடு. மாணவர்களுக்கு மின்னஞ்சல் மூலம் அனுப்பி வைப்பு. தொடர் மழை காரணமாக கடலூர் விழுப்புரம் மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை. மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிப்பு. T20 உலகக்கோப்பை போட்டியில் இலங்கையை வீழ்த்தியது இங்கிலாந்து. ஜோஸ் பட்லர் சதம் விளாசி அசத்து.